மேய்ப்பர்களே தங்கள் மந்தையை கைவிட்டு ஓடி ஒளிந்து கொள்ளுகிற கடைசி காலம் அல்லவா இது? அதை விட அதிகமா கோடி கோடியா பணம் சொத்து நகை எல்லாத்தையும் அந்த அன்னபூர்ணிக்கும் அவன் புள்ளிங்களுக்கும் எழுதி வச்சுட்டு போனானே அந்த பெரிய அண்ணன். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாமா? ஹலோ, கேசவன் போலீஸ் ஸ்டேஷனுங்களா? ஆமா, நீங்க யாரு சார்? நகர்வளம் எடிட்டர் கோவிந்த வடிவேலோட ஆளுங்க வெட்டிட்டானுங்க சார். என்னது, எப்போ? நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் சார். அவர் ஆஸ்பத்திரியில் ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு சார். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். கடவுளே, எந்த ஏரியாவில்? ஏரியா போலீஸுக்கு சொல்லாமல் எங்களை ஏன் கூப்பிடுறீங்க? நீங்கள் யார் முதல்ல அதை சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் போலீஸுக்கெல்லாம் சொல்லியாச்சு சார். அவர் கேசவன் ஸ்டேஷன் எஸ்ஐ இன்ஸ்பெக்டரையும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும், ஏன் உயிர் போறதுக்குள்ள அவங்கள பார்த்து நான் பேசணும்னு சொல்றாரு சார். சார், நீங்க இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க இந்த ஏரியா லிமிட் இல்லைன்னு எனக்கு தெரியும் சார். அவர் ஏதோ பேசணும்னு சொல்றாரு சார். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும் சார். ப்ளீஸ் சார், உடனே வாங்க சார். இங்க ஜிஹெச்ல தான் சார். ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே சார். சார், நீங்கள் தான் இந்த பெர்ஸ் ஷீட் கொடுத்துருந்தீங்க? இல்லை, பர்ஸை மறந்துட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ம், சரி. ஹலோ சார், நான் இளங்கோவன் பேசுகிறேன் சார். சொல்லு இளங்கோ. நகர்வளம் கோவிந்த் யாரை வெட்டி போட்டாங்களா சார்? ஹாஸ்பிட்டலில் இருக்காரா? யார் சொன்னது? அனானியம்ஸ் கால் சார். நான் பக்கம் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணு, நம்ம சேர்ந்து போகலாம். ஓகே சார், வெயிட் பண்ணுறேன். முடிஞ்சிருக்கேன். எடிட்டருக்கு எப்படி இருக்கு? தலையில் பலமாக அடிபட்டுருக்கு, கழுத்தில் ஆழமாக விட்டுப்பட்டுருக்கு, ரத்தம் நிறைய வெளியே போயிருக்கு. அவர் காப்பாற்ற முடியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் சீக்கிரம் வாங்க சொல்லுங்க. ஹலோ, இந்த பத்திரிக்கை எடிட்டர் அட்மிட் பண்ணார்ல? ஆமாம் சார். அவர் எங்க? இப்போதான் சார் வெளியே பண்ணார். அவர் பேரும் ஃபோன் நம்பரும் கொடுங்க. அவர் ஒன்றும் கொடுக்கல சார். ஏன், அவனுக்கு ஃபார்மாலிட்டிஸாக தெரியாதா? அவர் மீடியா பேசனியா? இதான் போலீஸுக்கு கோஆப்ரேட் பண்ணுற லட்சணமா? இப்போ அவர் இறந்துட்டாரு, போனவர் எவ்வளோ பெரிய விட்னஸ்? ஒன்றதான் கேட்குறேன் சார், அவர் பச்சத்தில் எதுவும் பேசாதா நீ?
செத்தது பத்திரிக்கை எடிட்டர் நாளைக்கு கோர்ட்டு விசாரணை குடசல் வந்தா யாரைய பதில் சொல்றது? என்ன பேசுறா பாரு. ஒரு நிமிஷம், இதுதான் ஒரு ரீசனா? சரி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கரெக்ட் பண்ணுங்க, போலாம் சார். இளங்கோ, போன்ல நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவர் கிடைக்கலன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். கரெக்டான இன்ஃபர்மேஷனா? ஃபோனில் வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். வடிவேல் குரூப் தான் சார். திருக்கமாராக இப்போ தான் வடிவேலுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு போகிறோம் சார். வளைச்சிடலாமா சொல்லுங்கள். கையெழுத்து போடு. வீரா சார், சார் மூர்த்தியை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக அரேஞ்ச் பண்ணல ராங் கால். ஆமாம் சார். அது போன வாரம் குமாரியை பார்த்து பேசியிருக்கு, தெரியும்ல? தெரியும் சார். எஸ்ஐ சார் சொன்னார், அவன் அப்பப்போ பெரிய ஆளுங்களையும் கூட்டிகிட்டு வந்து அவனுங்களோட இந்த ஏரியாவில் அடிக்கடி நடமாடுறதாகவும் அவனுங்களோட ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுறதாகவும் சொன்னார் சார். ஏதோ பிளான் பண்ணுறதா தெரியுது, ஆனால் என்னவா இருக்கும்? எதுவாக இருந்தாலும் நாம தான் சார் உஷாராக இருக்கணும். அதுவும் இல்லாமல் அதோட நெய்பர்ஸ், அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல், எல்லாத்து மேலேயுமே அவனுங்க வெறியாக இருக்காங்க சார். அதோட நம்ம மேலேயும் தான். பின்ன இல்லையா பின்ன, இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தோம் நகர்வலை எடிட்டரை போட்டு தள்ளிட்டாங்களே. பாவம், அவரோட பொண்ணு மாப்பிள்ளையும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு கடைசியில் வர வேண்டியதாக போச்சு. பாவம்தான், அவர் பொண்ணு மாப்பிள்ளை மனைவி இவங்களால் பாதுகாக்கிறதுக்கு பெரும்பாடு பட்டார். கடைசியில் நம்ம எஸ்பி சார் தான் இதில் தலையிட்டு யாருக்கும் தெரியாமல் அவங்கள பத்திரமாக வச்சுருக்காரு. அப்பாடா, இங்கே வர்றதுக்கு என்ன பாடாக இருக்கப்பா. அவனை சீக்கிரம் வர சொல்லியிருந்தனே, எங்கே அவன்? என்னைக்கு அவன் சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கிறான், அவன் எப்போவுமே லேட்டு தான். அப்பாடா, கணக்கு நேரு. வாங்க பங்காளி மக்கா, உங்க பேர பிள்ளைங்க கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு சார். என்னடா செய்தியெல்லாம் சொல்லிட்டியா? இவன் சின்ன புள்ள இருந்து இப்படிதான் சார். பார்க்கும் போதே தெரியுது அவர் பேசவே ஆரம்பிக்கல. ஏன் சார் நீங்க வேற? டேய் முந்திரி கொட்டை சொல்றா நீ? ஆமா, நீ வந்ததே லேட்டு, அதுல என்ன வேற குறை சொல்றிய? நீ பேசிட்டு இருக்க சொல்றா. அட, நீயே சொல்றா. யோ, நீ சொல்றா, நீயே சொல்றான்னா யாராவது ஒருத்தர் விஷயத்த சொல்லுங்க, இல்லைன்னா ரெண்டு பேரும் வெளியில போங்க. என்ன சார் நீங்க? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு முக்கியமான விஷயத்த கொண்டாந்துருக்கோம், நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களா சார்? மரியாதையா போயிடுங்க. இவ்வளவு நேரம் நீ சொல்லு, நான் சொல்லு, ஏழை விட்டு இப்போ எங்களுக்கே வா சார். கோச்சுக்காதீங்க சார். என்ன சார் நீங்க, எல்லாம் நம்ம டேசங்கிற உரிமை தானே பேசுறோம். என்ன பங்காளி? பங்காளி தொலைச்சு போடுங்க, தொலைச்சு. இது என்ன, நீங்க விளையாட கட்டி போட்ட இடமா? போலீஸ் ஸ்டேஷன் இது, K7 போலீஸ் ஸ்டேஷன். டே கூறு கட்டவனே, சொல்லி தொலையண்டா. அது ஒன்றும் இல்லை சார், உங்கள் ராங் கால்லேருந்து ஒரு ரைட் கால் வந்திருக்கு. சாரி சார, சாரி மேடம், ஸ்பாட்லேருந்து நேரடியாக பேசுகிறேன்னு சொன்னாங்க. கேட்டதே உடனே ஓடியாடுறோம்.
என்னன்னா அந்த மூட்டி பைய சில ரவுடிகளோட சேர்ந்து ஒரு விஷயத்த பேசியிருக்கான். அப்ப அதுல ஒருத்தன் பெரிய தல காலத்திலிருந்து நம்ம தலை பத்தின ரெக்கார்டெல்லாம் அங்கதான் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காத மாதிரி மொத்தமா அழிச்சிடும் சொல்லியிருக்கான். விஷயம் சீரியஸா இருக்குன்னு தான் ஓடியாந்தோம். ஆமா சார். உடனே மூர்த்தி அப்போ K7 ஓமகுண்டாய நமகதானான்னு கேட்டிருக்கான். நாளைக்கு நாள் குடிச்சிருக்காங்க சார். பயப்படாதீங்க, கடவுள் இருக்காருல்ல, நாங்க என்ன செய்யணுமோ செய்யறோம் சார். வயசான கட்டைங்க. ஆமா சார், எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யிட்டு போறோம் சார். ஏன் ராக்காமா எனக்கு கால் பண்ணாம உங்களுக்கு பண்ணா? சாரி சார், மொபைல வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன். சரி சார், நீங்க போங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேவைப்பட்டா நாங்களே உங்களை கூப்பிடுறோம் சார். அப்ப நான் போயிட்டு ஒரு நிமிஷம் சார். இது ரொம்ப பெரிய உதவி. நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன் மூர்த்தியை கண்காணிக்க சொல்லி. ஆனா இதை நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு இவ்வளவு செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதை எங்களால மறக்கவே முடியாது சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக உங்க உயிரை பணயமா வச்சு உழைக்கிறீங்க. நாங்க எங்க பங்குக்கு இது கூட செய்யக்கூடாதா சார்? சார், நேர்மையான அதிகாரம் பின்னாடி மக்கள் சப்போர்ட் பண்ணும் சார். அப்பதான் சண்டாளங்க பயப்படுவாங்க. எங்க பங்கு தான் நாங்க செய்யணும். வரோம் சார். போயிட்டு ஏய் பங்காளி, வாட போலாம். வரேன் சார். சார், உண்மையிலேயே பங்காளிங்க ரொம்ப கிரேட் சார். நம்ம கஷ்ட நஷ்டத்திலயும் பங்காளிங்களாவே இருக்காங்களே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எப்படிலாம் நமக்கு ஒத்தாசை அனுப்புறாரு பாருங்க. கடினமான நம்ம வேலையிலும் இந்த மாதிரி தென்றலும் அப்பப்ப நமக்கு அனுப்புறாரே, அவர் தான் சார் நம்ம ஆண்டவர். சரி ஜெயக்குமாரி, நான் எஸ்பி சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். தாளம்பூவையும் சங்கரையும் அலர்ட் பண்ணுங்க. இலங்கை வந்ததும் பேக்கிங் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். ஓகே சரிங்க சார். ஓகே. ஹலோ. ஹலோ அம்மா. சொல்லுமா. எஸ்எஸ்ஆர் கிட்ட என் மொபைலும் அப்படியே லாஃப்ட்ல இருந்து ரெண்டு ஆபீஸ் டிராவல் பேக்கும் உடனே கொடுத்து அனுப்பிச்சிருங்கம்மா. இப்போ உடனே சொல்லிடுறேன். மேட்டர் ரொம்ப அவசரம். சரி வச்சிடறேன். பாய். தல என்ன தலை, நீ பாண்டிச்சேரியில் இருக்கிறன்னு நினச்சிங்கிற, நீ பாட்டு லபுக்குன்னு வந்து நிற்கிற, அண்ணி நல்லாகுதா, நீ எப்படிங்கிற? அவளுக்குண்ணா நல்லதாங்கிறா. ஒரு மேட்ரு ஒன்று என் காதில் ஒன்று, அதை இன்னிக்கூட கலாஸ் பண்ணிட்டு போயிடலான்னு வந்தேன். என்னது இது? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நாங்களே முடிச்சுட்டு போயிடறோம். இதுக்காக நீ எதுக்கு வெளியே வந்து ரிஸ்க் எடுக்கணும்? என்ன தலை, சூடாகிறியா, சரகடிக்கிறியா? இந்த அடித்தலை, உங்களை மாரிக்கு பொழுதுக்கும் குஷ்டு துண்ணுங்கிறவங்களை நம்பி என்னத்தை பண்ணுறது? இம்மா தூரம் வந்து சீரியஸாக பேசினு இருக்குல்லோ, நீ சரக்கு மேலே கண்ணாகிற. ஐயா கோச்சிக்காத தலை, யார் இது, என்ன மேட்ரு சொல்லு. நான் அந்த பரட்டிய மேட்ரால கொஞ்சம் பேஜாராயிட்டேன் தலை. என்னன்னு சொல்லு தலை. சொல்லிட்டே இருக்கேன். என்னது சீரியஸ்னஸ் புரியாம ரெண்டு பேரும் சும்மா நிக்கிறீங்க? சீக்கிரம் கிளம்புங்க. சொன்னா கேளுங்கரா சத்தியம்மா, சுப்பீரியர்ஸோட உத்தரவு இல்லாம நாங்க எப்படிமா கிளம்பி போறது? கூடாது, உங்களுக்கு தெரியாதான்? தெரிஞ்சதுனாலதான் அடிச்சுக்கிறேன். படத்திலேந்து வர்ற உத்தரவை தாண்டி உங்க சுப்பீரியர்ஸ் உத்தரவு அவ்வளவு முக்கியமா? நான் இங்க உங்களை பாதுகாக்கத்தானே இருக்கேன். அப்போ நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? இல்லன்னா புரிஞ்சுக்கங்கப்பா, கீழ்படியாம நாம ஆபத்துல சிக்கிடக்கூடாது இல்ல. ஏ ரசாதிமா, ஆண்டவர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? இனிமேல் அந்த ஆண்டவனே அவன் சொன்னாலும் நம்ப மாட்டேன். எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் கிடைச்சிக்குது. போலீஸ்காரனுங்க நம்ம கேங்குக்குள்ளேயே ஒரு நாயை அமுச்சு வச்சுக்கிறானுங்க. அந்த நாய் தான் இவ்வளோ நம்மளை போட்டு குத்துன்னு வந்துக்குது. யார் தலை அது சொல்லு. இப்பயே சங்கரத்து கடல்ல போட்டுடுறேன். யார் தலை சொல்லு. யாரா இருந்தா என்ன, இப்போ நம்ம வேலை ஆண்டவருக்கு கீழ்படியர் தான்.
உங்க சீரியஸ்க்கெல்லாம் பிற்பாடு சொல்லிக்கலாம், அவங்க புரிஞ்சுப்பாங்க. சொல்லுங்க ரசாத்திமா, வடிவேல் தானே? ஆமா. சரி கிளம்புங்க போலாம். நான் வரல, நீங்க வேணா தாளம்போவை கூட்டிட்டு போகலாம். நான் இங்கே ஒண்டிக்கு ஒண்டி இருந்து அவங்கள என்கவுண்டர் பண்ணிட்டு தான் வருவேன். இது சரியில்லை சங்கர். கர்த்தரோட ஆலோசனைகளை இப்படி அசட்ட பண்றது ரொம்ப தப்பு. தாழம்பூ கர்ப்பவதி, கர்த்தரோட திட்டம் நிறைவேற வரைக்கும் அவர் சொல்றபடி இருங்க. தைரியம் நல்லதுதான், ஆனா ஆண்டவர் திட்டத்துக்கு அப்பாற்பட்ட தைரியம் அசட்டு துணிச்சலாயிடும். நீங்க இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. இல்லைன்னா அவன் உன்னை இவ்வளவு நாள் கூட்டிட்டு வர்ற மாதிரியே சங்கர் திருவான். உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: மால்கூஷே, ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. எங்கள் மின்னஞ்சல் முகவரி dramas@angeltv.org. எப்போ போலீஸ் கையில் மாட்டினாலும் போற மாதிரிக்கா போய் சலுக்குன்னு வந்துடுறது. காமெடி பீஸ் மாதிரி ஆக்ட் போடுறது எல்லாத்துலயும். பாஞ்சு வயசுக்கு அப்பல பார்த்ததே கிடையாது. பெரியவங்களா தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். உடனே போயிடலாமா? உங்க டிபார்ட்மெண்ட் உத்தரவு வேணுமே.